ஆழ்வார்களுடைய பக்தியில் தோய்ந்த ஈரச் சொற்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களாக கொண்டாடப்படுகின்றன அதில் பாடல் பெற்ற ஸ்தலங்களையெல்லாம் நூற்றி எட்டு திவ்வதேசங்களாக தொகுத்துள்ளார்கள் அதில் திருப்பார்கடல் நூற்றி ஏழாவது திவ்வதேசம் ஐந்தாவது கடல் பார்க்கடல்னு கீழேயே பார்த்தோம் க்ஷீராப்திநாதன் என்னும் வியூக வாசுதேவன் என்னும் வியூகமூர்த்தி என்னும் பார்க்கடலுள் பையத்து துயின்ன பரமன் என்னும் இவ்வெம்பெருமான் போற்றப்படுகிறான் இங்கே அஷ்டாங்க விமானம் உள்ளதாம் கடல்மகள் நாச்சியார் எழுந்தருளி இருக்கிறாள் அமிர்த தீர்த்தத்தின் நடுவில் பெருமான் உள்ளார் இவ்வெம்பெருமானை ஆழ்வார்கள் அனைவருமே பாடியுள்ளார்கள் திருப்பானாழ்வார் தவிர இவர்கள் தவிர பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதி என்னும் பிரபந்தத்தில் இந்த திருப்பார்க்கடலை பற்றியும் பாடியுள்ளார் நாம் பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்களில் சொல்லப்பட்டுள்ள பார்க்கடலை பற்றிய செய்தியை எல்லாம் கீழே பார்த்தோம் இனி நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதியின் பாடல் ஓரோர் ஆழ்வாரும் பல பாசரங்களாலே பாடியிருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு பாசரத்தையாவது நாம் அனுபவிக்க வேண்டும் திருப்பார்க்கடலுக்கு மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழு பாசுரங்கள் உள்ளன ஆழ்வார்கள் அனைவரும் சேர்ந்து பாடிய பாசரங்கள் அந்த எல்லாம் தெரிவிக்கிறேன் அதற்கு முன்பாக நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதியில் இந்த திருப்பார்க்கடலை பற்றி என்ன சொல்லப்பட்டுள்ளது என்று பார்ப்போம் தொழும்பாய நான் நல்ல சூதறிந்து கொண்டேன் செழும்பாய் அலை முத்தம் சிந்தி முழங்கும் கடலான் தாழ் சேர்ந்தார் அடி சேர்ந்து இருப்பார்க்கு அடலாம் இடர் அடலாம் இடர் இடர்களை ஒழித்தல் மிக மிக சுலபம் ஆருக்கு திருப்பார்க்கடலில் சயனித்து கொண்டிருக்கிற பெருமானுடைய திருவடிகளை யார் பற்றியிருக்கிறார்களோ அந்த பக்தர்களுடைய திருவடிகளை நாம் பற்றினால் நமக்கு இடர் போகும் என்று நூற்றெட்டு திருப்பதி அந்தாதியில் சுவாமி சாதிக்கிறார் இனி ஓரோர் ஆழ்வாருடைய பாசுரத்திலிருந்து ஒன்னொன்னு பார்க்கலாம் ஆழ்வாருடைய பாசுரம் எடந்தது பூமி எடுத்தது குன்றம் கடந்தது கஞ்சனை முன் நஞ்ச கிடந்ததுவும் நீரோதம் ஆகடலே பகவான் கிடந்தது நீரோதம் வந்து வந்து அலையறிகிற திருப்பார்கடலிலே கிடக்கிறான் நம்மை காப்பதன் பொருட்டு பெருமானங்கு கிடக்கிறான் என்கிறார் பூதத் பூதத்தாழ்வாரோ என் நெஞ்சமேயான் என் சென்னியான் தானவன வந்தஞ்சங் கீண்ட மணிவண்ணன் முன்னம் ஷேய் ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகேத்தும் ஆழியான் அத்தியூரான் என்று சாதிக்கிறார் இதிலே முன்னம் ஷேய் ஊழியான் என்று பிரளய காலத்திலே சயனித்திருக்கும் பெருமானைச் சொல்லிற்று அது அழிக்கும் கடவுளை சொல்லுகிறது ஊழி பெயர்த்தான் சிருஷ்டிக்கத் தொடங்கும் பெருமானைச் சொல்லுகிறார் உலகேத்தும் ஆழியான் ரக்ஷிக்கும் அனிருத்தனைச் சொல்லுகிறார் அப்ப சங்கர்ஷணனையும் பிரத்யும்னனையும் அனிருத்தனையும் மூவனையுமே புதத்தாழ்வார் இப்பாடலில் பாடியுள்ளார் அடுத்து பேயாழ்வார் பரிவோடே மென்மையோடே பெருமான் நம்மை காக்கிறான் பணிந்துயர்ந்த பவ்வ படுதறைகள் மோத பணிந்த பண அணிந்தங்கு அனந்தன் அணை அம்மான் அடியேன் மனந்தன் அணைக்கிடக்கும் வந்து அனந்தனும் அணையிலே கிடக்கும் அம்மான் என் மனமென்னும் அணையிலே வந்து சேர்ந்தான் நம்ம ரக்ஷிக்கிறான் என்று பேயாழ்வாருடைய பாசுரம் திருமணி ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார் கணக்கு பாடலாக ஒரு பாட்டு பாடியிருக்கார் ஏகமூர்த்தி மூணு மூர்த்தி நாலு மூர்த்தி நன்மசேர் போகமூர்த்தி புண்ணியத்தின் மூர்த்தி எண்ணில் மூர்த்தியாய் நாகமூர்த்தி சயனமாய் மேல் ஆகமூர்த்தி ஆய வண்ண மென்கொல் ஆதிதேவனே ஆதிதேவனே உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே நீ என்னென்ன எத்தனை வடிவத்தோட இருக்கிறாய் ஏகமூர்த்தி அப்படின்னா ஒரு மூர்த்தி ஸ்ரீ வைகுண்டத்தில் ஒரு மூர்த்தியாக பரமபதநாதனாக சாதிக்கிறாய் மூன்று மூர்த்தி நீயே சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் என்ற மூன்று மூர்த்தி ஆக்கி கொள்ளுகிறாய் நாலு மூர்த்தி அதிலேயே வியூக வாசுதேவனை சேர்த்து கொண்டு நான்கு மூர்த்தியாகவும் இருக்கிறார் நன்மசேர் போகமூர்த்தி புண்ணியத்தின் மூர்த்தி எண்ணில் மூர்த்தியாய் இவர்கள்லாம் புண்ணியத்தின் பலமாக தோன்றியிருக்கிறார்கள் அதுக்கு மேலே எண்ணில் மூர்த்தியாய் எத்தனை அவதாரம் மத்ய கூர்ம வராக நரசிம்ம முதலான எண்ணிறந்த விபவாவதார மூர்த்தியாய் நாகமூர்த்தி சயனமாய் நலங்கடல் கிடந்து மேல் நாகப்பர்யங்கத்தின் மேலே நலங்கடலாம் திருப்பார்கடலிலே கிடந்து மேல் ஆகமூர்த்தி ஆய வண்ணமென்கொல் ஆதிதேவனே ஆகமூர்த்தி திவ்வதேசந்தோறும் அர்ச்சா ரூபத்தில் விக்கிரக வடிவத்தில் இருக்கிறாரே அதை திருமணிசி ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா பாடினார் அடுத்து நம்மாழ்வார் பாலாழி நீ கிடக்கும் பண்பையாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் நீலாழி சோதியாய் ஆதியாய் நீலாழிச் சோதியாய் ஆழி என்னும் உயர்ந்த பார்க்கடலிலே கடக்கும் மெம்பெருமானே சோதி உருவமாக இருப்பவனே பாலாழி நீ கிடக்கும் பண்பையான் கேட்டேயும் பார்க்கடலையை கிடந்து சயனித்தாய் அப்படிங்குற உன்னுடைய பண்பை கேட்டவுடன் என் கால் தள்ளாடுகிறதே கண் சுழலுகிறதே மனம் உருகுகிறதே உன்னை எப்படி பாடுவேன் நின்று சேவிப்பேன் என்ன நம்மாழ்வார் பார்க்கடல் பெருமானை கொண்டாடுகிறார் குலசேகர் ஆழ்வார் சாதிக்கிறார் மாலையுற்ற கடற்கடக் கிடந்தவன் பைத்தியம் எம்பெருமான் அதனால தான் மால்னே அவருக்கு பேர் நம்மிடத்தில் இருக்கிற பித்தினாலே தான் கடலிலே வந்து கிடக்கிறான் பெரியாழ்வாருடைய போசரம் என் மனக்கடலில் வாழவல்ல ஆயமனால நம்பி பனைக்கடலில் பள்ளி கோல பழக விட்டு ஓடி வந்து இருக்கிற ஆதிசேஷ பர்யங்கத்தையும் விட்டாய் பார்க்கடலையும் துறந்தாய் அதைவிட என் உள்ளன் அன்னாருக்குங்கிறதுக்காக ஓடி வந்தாய் போலும் இவருக்கு இயற்பெயரே விஷ்ணு சித்தரொல்லியூ விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்தில் உடையவர் பார்க்கடல் எம்பெருமானையே படைத்தவர் ஆண்டாள் தன் பாசரத்தில் பார்க்கடலுள் பைய துயின்ன பரமனென்னும் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து என்னும் சாதிக்கிறாள் வித்துன்னு சொன்னா இதிலிருந்து இதிலிருந்துதான் உலகமே சிட்டிக்கப்படுகிறது காக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது இது இத்தனைக்கும் வெதையா சங்கரஷண பிரத்யும்ன அனிருத்தர்களா பகவான் இருக்காரோ இல்லையோ அதனால தான் ஆண்டாள் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து என்று பாடினாள் தொண்டரடிப்புடி ஆழ்வாரோ இனிதிரை திவலை மோத எரியும் தன் பரவமீதே தனி கிடந்த அரசி செய்யும் தாமரை கண்ணனெம்மான் தாமரை கண்ண இனிதிரை திவலை மோத இனிதாக திரைகள் வந்து வந்து அப்படி பனித்துளிகளாக பெருமான் பேரில் தூவுமா அங்கங்கே நீங்கள் கல்யாண ரிசப்ஷனுக்கெல்லாம் போனீங்கன்னா அப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கா பாருங்க அதில் பனித்துளியாக நம்ம மேலே தூவுறது சொல்லியோ அதை போல் பெருமானை சேனிச்சுன்னு ஆயாசமாக படுத்துட்டுருக்கார் குளிர்ச்சி ஏற்படுத்தணும் அப்போ இந்த அலைகள் வந்து வந்து அடித்து பனித்துளிகளை தூவினா நிம்மதியாக பகவான் உறங்குகிறான் அதை தொண்டரடிப்புடி ஆழ்வார் சாதித்தார் அடுத்தது கடைசியாக திருமங்கி ஆழ்வாருடைய பாசரம் திருமகளும் புவியும் செம்பன் திருவடியின் இணைவருட முனிவர் ஏத்த வங்கமலி தடங்கடலுள் அனந்தன் என்னும் வரியரவின் அனைத்துயின்ன மாயோன் வங்கமலி தடங்கடலுள் கப்பல்கள் கூட ஓடி வருகிறதான் அப்பேற்பட்ட ஊரான திருப்பார்க்கடல் அவ்விடத்தில் கண்டுயின்ற மாயோன் எம்பெருமான் என்ன அனைத்து ஆழ்வார்களும் திருப்பார்க்கடலிலே கிடந்து சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் எம்பெருமானே பல்லாண்டு பாடியுள்ளார்கள் நாமும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே யூகமூர்த்தி எப்படி அவருடைய நிலைகள் என்னங்கிறதை அனுபவித்து இருக்கு இருந்தாலும் அதை சேர்த்து நொட்டில்னா நூத்தி ஏழு அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்டம்ங்கிற தெளிவிசிம்பு திருநாடு நலமந்தமில்லதோர் நாடு மாக வைகுந்தம் பரமபதம் பரம வியோமம் வைகுண்டம் என்ன கொண்டாடப்படுகிற ஒரு திருநாடு மட்டும்தான் மிச்சம் சில ஸ்லோகங்களோட சேர்த்து அதை பார்த்து கொள்வோம் ஸ்ரீ சிவா விஷ்ணு புண்ணிய யாத்ரா காசி கயா அலஹாபாத் சித்திரக்கூட்டம் நைமிஷாரண்யம் அயோத்யா நேபாள் பசுவதிநாத் முக்திநாத் கஜேந்திர மோக்ஷஸ்தலம் மற்றும் ஜனக்புரி ஏசி பஸ் வசதியுடன் தென்னிந்திய பிராமண உணவு டீலக்ஸ் ரூம் வசதி செயலி தரப்படும் காண்டாக்ட் நேபால் பில்க்ரின் ட்ராவல் நைன் ஒன் தற்போது நாம் பதினெட்டாவது அத்தியாயம் 44 நாலாவது ஸ்லோகத்தின் பொருளன் நான் பார்க்கலாம் கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம சுவபாவஜம் கிருஷி உழவு தொழில் கோரக்ஷணம் பசுமாடுகளை ரட்சித்தல் வாணிஜ்யம் வியாபாரம் இந்த மூணு தான் வைசியங்கர்ம வைசியர்கள் வியாபாரத்துக்கென்னே இருப்பவர்களோல்யோ கிருஷி நிலபலன்களை வைத்துக்கொண்டு உழுது பயிரிட்டு உலகத்துக்கெல்லாம் சோறு படைக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு கோரக்ஷிய பசுமாடு கன்றுகளை ரக்ஷிக்க வேண்டியது பொறுப்பு திவத்திலும் பசு உவத்தி என்னும் செங்கநிவாயங்கள் ஆயர்த்தேவையன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம் ஆண்டாலே கற்று கரவை கணங்கள் பலகரந்துன்னு சாதிக்கிறாள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு சாதித்தாள் நாச்சியார் திருமொழியில் எட்டமான பசுக்களை இனிது மறுத்தி நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே கண்ணன் பிருந்தாவனத்தில் இருந்துண்டு எத்தனை ஆயிரம் பிள்ளைகளோட எத்தனை லட்சக்கணக்கான பசுமாடு கன்றுகளை ரட்சித்து கொடுத்துருப்பார் கண்ணனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீள் சாய்ஸ் கொடுக்கிறீள்னு வச்சுங்க நித்திய சூரிகளுக்கு நாத்தனாக இருந்து அவர்களுக்கு சுவாமியாக இருந்து ரட்சிக்கிறியா பசுமாடு கன்றுகளுக்கு சுவாமியாக இருக்கியா அப்படின்னு கேட்டால் இந்த நித்திய சூரிகள்லாம் வேண்டாம் ரொம்ப போர் அடிக்கிறது அதனால நான் பசுமாடு கன்றுகளே இருக்கேன் அப்படின்னு இத்தையே தேர்ந்தெடுத்து வரோம் சூரிகளுக்கு நாயக்கனாக இருக்கிறத விட தேவாதி தேவனா வைகுண்டத்தில் இருக்கிறத விட பிருந்தாவனத்தில் பசுமாடு கண்ணுகள் பின்னே போவது கண்ணனுக்கு பேர் ஊகை பெரும் ஊப்பை தரும் ஏன் நாள் ஓரொரு நாளும் யசோதை மூன்று வேளை நன்னா தயிர் கடைவளாம் அழ்வார் பாசுரத்தில் முப்போதும் கடை தீண்டிய வெண்ணைன்னு சாதிக்கிறார் காலை மதியம் மாலை இந்த மூணு வேளைகளும் தயிர் கடைவளாம் அந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளைங்கிற உரை ஆசிரியர் அவர் விசாரிச்சுக்கிறார் அவன் அந்த ஊருக்கே தலைவியாச்சே தலைவிகள்லாம் வேலை செய்யலாமா தொண்டர்களைத்தானே வேலை செய்ய சொல்லணும் இவளே வேலை செய்வளா அப்படின்னு கேட்டுக்கொண்டு பதில் சொல்கிறார் தலைவி தலைவியாக இருக்கட்டும் ஆனால் தனக்கு இருக்கிற தர்மத்தை தலைவி விட்டுட முடியுமா கோவிலுக்கு போகிறோம் பெருமாளை சேவைக்கு போகிறோம் பெரும் பணக்காரர் அதனால் நான் பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்து எனக்கு பதிலாக எனக்கு பிரதிநிதியாக பெருமாள் சேவைக்கு ஒரு வேலைக்காரரை வச்சுட்டேன்னா சொல்ல இயலாது அவனவன் தர்மத்தை அவனவன் தான் செய்தாக வேண்டும் கண்ணனுக்கே அந்த தர்மம் விடலை பாருங்க அதே வெறும் கிருஷி கோரக்ஷ வாணிச்சியம்னா பசுமாடுகளை ரஷித்தது மட்டுமல்ல இப்போ மட்டும் என்ன பண்ணிட்டுருக்கார் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு விட்டார் சின்ன வயசில் பசுமாடுகளை காத்தே இப்போ உன் குதிரைகளை பார்த்து கொள்ளுகிறேன் நானே யாக இருந்தாலும் என் தர்மத்திலிருந்து நழுவவே மாட்டேன் என்ன கண்ணன் சொல்லுகிறார் கிருஷி கோரக்ஷிய நல்ல கோபாலனம் வருமானே எத்தனையோ இடத்துல கோபாலனாவே சேவை சாதிக்கிறார் மன்னார்குடிக்கு சேவைக்கு ராஜகோபால சுவாமி காட்டு மன்னார்குடிக்கு போனா காட்டு மன்னார்குடி கோபாலசுவாமி தேர் தேரெழுந்தூர் ஆ மருவி அப்பன் கோ சகன் பசுமாடு கன்றுகளுக்கே பிரியமானவர் அதனால் தாம் பண்ணின் இருக்கிறத தான் இந்த இடத்துல சொல்கிறார் அடுத்து வாணிஜ்யம் வியாபாரம் ஒரு பொருளை எடுத்து மற்றொரு இடத்துக்கு விற்று அதிலிருந்து அரசாங்கத்துக்கு வேண்டிய வரி கட்டி அந்த பொருளை நேர்மையான முறையில் வியாபாரம் பண்ணி மக்களுக்கெல்லாம் எல்லா பொருள்களும் கிடைக்கும்படி பண்ணமோ இல்லையோ வாணிஜ்யம் கிருஷி உழவு தொழில் கோரக்ஷணம் பசுமாடு கண்ணுகளை ரட்சித்தல் வாணிஜ்யம் வியாபாரம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம் இந்த மூன்று இவர்களுக்குரிய கர்மா அடுத்து கர்மா ரொம்ப முக்கியமானது இந்த பெரிய மண்டபம் எழுப்பிருக்கே இதை தூண் போல இருந்து காக்க வேண்டியது அதாவது அந்தணர்கள் ஓத வேண்டிய வேதமாக இருக்கட்டும் க்ஷத்திரியர்கள் நாட்டை காக்க வேண்டியதாக இருக்கட்டும் வைசியர்கள் வாணிஜ்யமும் வியாபாரம் அதே போல கோரக்ஷணம் அதே போல கிருஷி இதை செய்வதாக இவர்களெல்லாம் இதை செய்து முடிப்பதற்கு இயலாமல் சோகப்பட்டால் அவர்களுடைய சோகத்தை போக்கி இந்த செயல்களை நன்கு செய்து முடித்து கொடுக்க வேண்டியதே முக்கியமான கடமை உரிமை இதெல்லாம் எதற்காக பண்ணுறாருனா நீ ஒத்தொத்தனும் ஒன் ஒன் கர்மத்தை செய்து என்னை வந்து அடைவாய் என்ன இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கார் மேற்கொண்டு குண்டத்தை தான் சேவிக்கிறோம் எப்படி சேவிப்போங்கிறதை பார்ப்போம்